வணக்கம் வெல்கம் டு ஆன்மீன் மந்திரி சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு முக்கியமான விஷயங்க உங்கள் கனவு பலன்களை பற்றி என்கிட்ட டேரக்டாக கேட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படிங்கிறத இந்த வீடியோ நடுவில் நான் சொல்லியிருக்கேன் மொபைல் இன்னும் கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கனவுக்கு மூணே மூணு அர்த்தம் தாங்க ஒன்று தொழில் ரீதியான அர்த்தம் இரண்டு பொருளாதார ரீதியான அர்த்தம் மூன்று திருமணம் அதாவது உறவுகள் சம்பந்தப்பட்ட அர்த்தம் நீர் நிறைந்த குளத்தை கனவில் கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய கனவை தெளிவாக வந்து நீங்கள் டைப் பண்ணி அமுச்சு விடுங்க அதுக்கான பலனை நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுவேன் இப்போ இதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பொதுவான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நல்ல கனவாக கெட்ட கனவா அப்படின்னா ஒரு நல்ல கனவு தான் சொல்லலாங்க இது யார் யாருக்கெல்லாம் வந்து நல்லது செய்யும் யார் யாருக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு படிக்கிற மாணவருக்கு அவங்க வந்து சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரிங்க ஒரு படிக்கிற மாணவருக்கு இந்த மாதிரியான கனவு வருது அப்படின்னா அவங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது ஆசிரியரிடமோ அல்லது சக மாணவர்கள்கிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிப்பில் முன்னேறுவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் சரி இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்க வீட்டில் இது வரைக்கும் வந்து மனஸ்தாபங்களாகவோ அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வந்து மற்றவங்க குறை சொல்லிட்டோம் அது இவங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப மனவேதனையாகவோ இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காதுங்க உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா வீட்டில் நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் தான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணமாகாதவங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு கனவு காண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வரன் இருக்காங்க எதுவுமே செட்டே ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல முறையில் வரன் அப்படிங்கிறது அமையும் மனசுக்கு திருப்தியாகும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நிம்மதி இல்லை இவங்க கூட எப்படிதான் வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒரு குழப்பமான வாழ்க்கை ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை இப்படியான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழப்பல்லாம் தெளிவாகி ஒரு தெளிவான மனநிலைமைக்கு மாறுவீங்க அதுக்கு உங்களுடைய பார்ட்னர் கூட உட்காந்து நீங்கள் பேசும்போது அவங்களும் உங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் ஏற்படும் உங்கள் சூழல் வந்து நல்ல முறையில் மாறும் வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறத இதுக்கான அர்த்தம் இதுவே ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதுக்காக உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும் நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க நல்லதே நடக்கும் இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரும் இப்போது இந்த கனவு ஒரு வேளை உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் உங்கள் கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம கனவு பலன் குரூப்பில் சேர்கிறதுக்கு இந்த நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் யார் பண்ணுறீங்களோ அவங்கள ஃப்ரீயாக வந்து கனவு பலன் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் உங்களுடைய கனவு பலன்களை நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம கனவு கண்ட நேரம் வந்து எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்குங்க ஒரு நிறைய பேர் கேட்குறது வந்து பகல் கனவு பளிக்குமா அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குங்க அதை நான் கண்டிப்பாக க்ளீரன்ஸாக நான் வந்து சொல்லிடுறேன் பகல் கனவு பழிக்கும் சில கனவுகள் பழிக்காது அப்போ எந்த கனவு பழிக்கும் எந்த கனவு பழிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி கனவுகள் பளிக்கும் அப்படின்னா நம்ம பகலில் கூட ஆழ்நிலை தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் அந்த மாதிரி ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கனவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பழிக்குங்க அதுவே வந்து நார்மலாக வந்து தூங்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து தூங்குற கனவுகள் வந்து பழிக்காது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பகல் கனவு பளிக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆழ்நிலை தூக்கம் தான் கனவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்துல என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி நம்மளே நம்ம மனதாலும் உடலாலும் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை செய்யக்கூடியது தான் இந்த கனவுகள் அப்படிங்கிறதுங்க ஓகே இப்போ நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேரம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு நாட்கள் அது பளிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து மாலை வந்து ஆறு மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ள தூங்குறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் தூங்குவாங்க அவங்களுக்கு வந்து கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அந்த கனவு நல்ல கனவாக இருந்தாலும் சரி கெட்ட கனவாக இருந்தாலும் சரிங்க அது ஒரு வருடத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு பளிக்கும் உங்களுக்கு வந்து இந்த கனவுகள் வந்து நல்ல கனவுகள் வந்துச்சு நல்ல பலன்களை தரக்கூடியதாக வந்துச்சுன்னா அது ஹாப்பியாக தான் இருக்கும் அதுவே வந்து கெட்ட கனவுகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அது வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு கெட்ட கனவுகள் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நைட்டு வந்து ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு பத்தரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதங்களில் வந்து பழிக்குங்க அப்போ நீங்கள் நல்ல கனவாக இருந்தாலும் கெட்ட கனவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கெட்ட கனவு காண்றீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் பர்டிகுலராக வந்து கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது நல்ல பழகினவங்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ நாளில் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த மூன்று மாத காலமுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து ஒரு பத்தரை மணிலேருந்து நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் வந்து உங்களுக்கு பளிக்குங்க கண்டிப்பாக வந்து ஒரே மாதத்தில் வந்து பளிக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இந்த ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு இந்த கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா பத்தே நாட்களில் வந்து பழிச்சிருங்க அது நல்ல கனவாக இருந்தாலும் சரி இல்லை கெட்ட கனவாக இருந்தால் உங்களுக்கு வந்து பழிக்க ஆரம்பிச்சிடும் இதுவே வந்து விடியற் காலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மூன்றரை மணியிலேருந்து விடியற் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு வந்து உடனே பழிச்சிடுங்க அப்படின்னு கனவு சாஸ்திரமே வந்து சொல்லியிருக்குங்க உடனே அப்படின்னா அப்படின்னா அன்னைக்கே பழிக்கலாம் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே கூட பழிக்கலாம் அந்த மாதிரி உடனே அந்த ஒரே நாளில் கூட வந்து உங்களுக்கு கனவுகள் வந்து பளிக்கும் ஓகேங்க நான் வந்து டைம் தெரிஞ்சுது அதனால நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு வந்து கனவு வந்து கண்ட டைமே தெரியலைங்க என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்போ எனக்கு எவ்வளோ நாட்களில் மேக்ஸிமம் பளிக்கும் அப்போ இது தான் பளிக்குமா இது ஒரு வேளை டைம் தெரியலனா அது எனக்கு பழிக்கவே பழிக்காதா நான் எப்படி என்ன நான் தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான பதில்களையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காணக்கூடிய கனவுகள் ஓ கெட்ட கனவுகளாக இருந்தாலும் சரி நல்ல கனவுகளாக இருந்தாலும் சரி ஒரே வருடத்தில் கண்டிப்பாக பழிக்கும் உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருந்தாலும் சரி நேரம் தெரியாமல் இருந்தாலும் சரி ஒருவேளை நேரம் தெரிஞ்சிருந்தால் நான் முன்னவே சொன்ன மாதிரி அந்தந்த குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு பழிக்கும் நேரம் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருட காலத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் அப்படிங்கிறது பழிச்சிரும் மாற்றமில்லை ஓகேங்க இப்போ நான் நல்ல கனவுகள் கண்டேன் அப்படின்னா ஹாப்பி இதே வந்து ரொம்ப வந்து தீய கனவுகள் நான் கண்டுட்டேன் அப்படின்னா மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு ஒரு மாதிரி ஒலட்டலாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷனாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கெட்ட கனவுகள் கண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு குளிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க அப்படி அங் அங்கே போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க என்னால் வந்து குலதெய்வம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குங்க போக முடியாது குலதெய்வ கோயில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டிலே வந்து ஒரு நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா நல்லெண்ணெய் தீபம் ஒரு மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தோட ஒளியை பார்த்துட்டு நீங்கள் வந்து மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களுக்கு கெட்ட கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவி அதாவது மஞ்சளில் நினச்சி அன்னைக்கு கூட நீங்கள் வந்து அதை மஞ்சள் துணியை மாற்றிக்கலாம் ஆனால் மஞ்சள் அந்த மஞ்சள் துணியில் ஒரு ஒரு ரூபாய் காயினை வச்சு நீங்கள் வந்து முடிச்சு போட்டு நீங்கள் மனதார வேண்டிட்டு குலதெய்வத்துக்கிட்ட நான் என்றைக்கு உங்கள் கோயிலுக்கு சன்னிதானத்துக்கு வரணும் அன்னைக்கு இதை வந்து காணிக்கையாக அது அது வரைக்குமே எனக்கு வந்து இந்த கா கண்ட கனவுக்கு எந்த விதத்துலேயும் தீய பலன்கள் அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு நன்மையே நடக்கணும் அப்படிங்கிறது உம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிச்சு போட்ட காயின் இருக்கக்கூடியதை வந்து க நீங்கள் சாமி அறையில் ஏதாவது ஒரு பாக்ஸ் மனசில் வந்து போட்டு வச்சுடுங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அன்னைக்கு கொண்டுட்டு போய் உண்டியில் வந்து மறக்காமல் போட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதை மனதார நம்பி செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதில் எந்த விதமும் மாற்றம் இல்லைங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற நல்ல மனதுக்கு நன்றிங்க